வணக்கம் விளையாடுகிறீர்களே. இலங்கை கிரிக்கெட் அணியை பற்றி தினந்தோறும் வருகின்ற செய்திகள் அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. நேற்று நாளில் சந்திமால் எழுதிய கடிதம் பற்றி நாங்கள் பார்த்தோம். அஞ்சலோ மேத்யூஸ் தன்னுடைய ஓய்வை பற்றி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போவதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவரை பற்றிய புதிய தகவல்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய ஓய்வை பற்றி அவர் திட்டவட்டமாக இப்பொழுது சிந்தித்து கடிதம் மூலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் விளக்கம் கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளையிலே இலங்கை கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான ஒருநாள் தொடர் இலங்கை ரசிகர்களால் மிக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை இலங்கை கிரிக்கெட் அணி கொண்டு வருவதாக இருந்தால் இந்த தொடர் மூலமாகத்தான் அது உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தசுன் ஷானகவுக்கு தலைமை பதவி வழங்கப்பட்டு இலங்கையின் இளைய தலைமுறை வீரர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தொடராக இந்த தொடர் அமையும் என்று கருதப்படும் நிலையில் அப்படித்தான் இப்பொழுது அமையப் போகிறது. காரணம், ஏற்கனவே குசல் மெண்டிஸ், தனுஷ குணதிலக, நிரோஷன் டிக்வெல் ஆகியோர் தனிமைப்படுத்தலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். கட்டாய தனிமைப்படுத்தல், அதுபோல இனி தடைக்காலத்தை சந்திக்கப் போகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்படியான நிலையில் இன்னும் ஒருவர், இலங்கையின் சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய குசல் ஜனித் பெர்ரா 6 வாரங்களுக்காவது விளையாட முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு இங்கிலாந்தில் வைத்து ஏற்பட்ட உபாதையானது தொடரப்போகின்றது. எனவே 6 வார காலம் கட்டாயமாக அவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமை பதவி பறிபோனது தசுன் ஷானக புதிய தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்டார். எனவே இப்பொழுது மத்திய வரிசை துடுப்பாட்டம் முற்றுமுழுதாக மாறப்போகிறது. இன்னும் இலங்கை உறுதியாக தங்களுடைய உத்தியோகபூர்வமான குழாமை அறிவிக்கவில்லை. இங்கிலாந்திலிருந்து வந்தோரும் அதுபோல ஏற்கனவே விசேடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட 13 பேரும் இருக்கின்ற நிலையில் அவர்களிலிருந்து எவ்வாறான 11 பேர் கொண்ட அணி ஒன்றை உருவாக்க முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. ரசிகர்களான உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கின்றது. முடியுமானால் ஒரு அணியை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப் போகின்ற ஒரு நாள் தொடருக்கான அணியை நாங்கள் உருவாக்கி பார்ப்போமா? யார் யார் இந்த 11 பேர் வருவார் என்று கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு கேம் போல இருக்கும். காரணம், அவ்வளவு தூரத்துக்கு யார் யார் விளையாடப் போகின்றார்கள் என்றே தெரியாத நிலையில் தான் இப்பொழுது அணி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே வேளையில் இந்திய அணி இப்பொழுது தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது, பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியும் நேற்றைய நாள் முதல் தன்னுடைய பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. காணொலிகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தது. எனவே இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது மிக முக்கியமாக தங்களது உடற்தகுதிகளை வெளிப்படுத்தி அதுபோல கட்டமைப்பை சரியான முறையில் உறுதிப்படுத்த மிக்கிய ஆற்றலுக்கு தேவைப்படும். இலங்கை வீரர்கள் யார் யார் இப்படியான ஆற்றலை படைத்தவர்களாக இருப்பார்கள், குறிப்பாக நீண்ட காலத்துக்கு பிறகு சொந்த மைதானத்தில் இலங்கை அணி விளையாடக்கூடிய நிலை இருப்பதால் கொழும்பார் பிரேமதாச மைதானம் பொதுவாகவே இலங்கைக்கு ராசியான மைதானம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது இருக்கும் அணியின் நிலையில் எந்த மைதானமும் எங்களுக்கு ராசியாக இருக்குமோ தெரியாது. எனவே தங்களை எவ்வாறு வெளிப்படுத்தப் போகிறார்கள், கிடைக்கும் வாய்ப்பை இலங்கையின் இளைய வீரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை பார்ப்போம். பாருங்கள், இங்கிலாந்து இளைய வீரர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தி 3-0 என்ற தொடர் வெற்றிக்கு உதவியதோடு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் இளம்பீர்கள் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆஸ்திரேலிய இளம்பீர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முனைகிறார்கள். இந்திய வீரர்கள் வந்திருக்கின்றார்கள் தங்களுக்கான இடம் உறுதி என்று சொல்லி காட்டுவதற்கு. குறிப்பாக இந்தியாவின் சிரேஷ்ட வீரர்கள் இப்பொழுது இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடருக்காக தயாராக, இந்தியாவின் இளம் வீரர்கள் ராகுல் டிராவிடின் பயிற்றுவிப்பின் கீழே ஸ்ரீகர் தவான், புவனேஷ்குமார் ஆகிய அனுபவம் வாய்ந்த வீரர்களின் வழிகாட்டலோடு சேர்த்து தங்களை வெளிப்படுத்த இங்கே காத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவின் சிரேஷ்ட அணியிடமிருந்து கிடைத்திருக்கும் தகவலும் அவ்வளவு நல்லதாக இல்லை. இந்தியாவில் ரிஷப் பாண்டுக்கு ஏற்கனவே COVID-19 தொற்று பதிவாகி இருப்பதாக உறுதியாகி இருந்தது. இதையடுத்து அவரோடு நெருங்கி பழகியவர்களாக கருதப்படுகின்ற பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளர் பாரத் தருண், அதுபோல விக்கெட் காப்பாளர் ரிதிமான் சஹா மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர், மேலதிக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அழைத்துச் செல்லப்பட்டவர், இவர்களும் இப்பொழுது தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ரிஷப் பாண்ட் 10 நாட்களுக்காவது லண்டனில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்தின் COVID-19 தனிமைப்படுத்தல் விதிகளுக்காமே அவர் தங்கியிருக்கிறார். டெகாமுக்கு இப்பொழுது புறப்பட்டுச் செல்கின்றது இந்திய குழாம். அந்த குழாமிலே ரிஷப் பாண்ட் இல்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. July 14 பதிவான, அதாவது நேற்றைய தினம் பதிவான COVID-19 தொற்றின் மூலமாக, தொற்று பரிசோதனையின் மூலமாக தான் ரிஷப் பாண்டுக்கான COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே இப்போது அவரோடு சேர்கின்ற வீரர்களோடு சேர்த்து பயிற்றுவிப்பாளராக, உதவி பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற கரானி என்பவருக்கும் இந்த COVID-19 தொற்று, தயானந்த் கரானிக்கும் தொற்று உறுதியாகி இருப்பதாக இங்கே நம்பப்படுகின்றது. ஏற்கனவே ரிஷப் பாண்டை பொறுத்தவரையில் கடந்த July 8 அவருக்கான COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 10 நாட்களுக்கு அவரை விளையாட முடியாத சூழ்நிலையில் ஏனையோரும் இப்பொழுது தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். விக்கெட் காப்பாளரை யார் என்று கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் தெரிவு செய்யப்பட்ட அணியோடு பயிற்சி போட்டிகள் இடம்பெற போகிறது. 3 நாள் பயிற்சி போட்டி. இந்த 3 நாள் பயிற்சி போட்டியில் விக்கெட் காப்பாளராக ரிஷப் பாண்ட் இருக்க முடியாது, அவரோடு நெருங்கிய படுகிற ரிதிமான் சஹான் இருக்க முடியாது. ரிதிமான் சஹா, இந்த 2 பேரும் தான் விக்கெட் காப்பாளர்களாக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள். எனவே அநேகமாக ராகுல் விக்கெட் காப்பாளராக கடமையாற்றுவார் என்று சொல்லி கருதப்படுகிறது. இந்த வேளையில் தான் இப்பொழுது இங்கிலாந்து தங்களுடைய இளைய தலைமுறை வீரர்களை கொண்டு ஒரு குழாம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறது. இங்கிலாந்தை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. அவ்வளவு தூரம் பலம் கொடித்து போயிருக்கிறது. ஜேம்ஸ் பிரேசே, ஹசீப் ஹமீர்
ஆகியோருக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த இங்கிலாந்தின் இடையோர் அணியில். வில் ரோட்ஸ் இந்த அணிக்கு தலைமை தாங்க போறா. ஜேம்ஸ் பிரேசி ஏற்கனவே நியூசிலாந்தோடு அறிமுகமாக இருந்த டெஸ்ட் தொடரில் பெரிதாக வாய்க்கவில்லை. ஏற்கனவே பென் ஃபோக்ஸுக்கு உபாதை ஏற்பட்டதன் காரணமாக தான் இவர் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டியிருந்தது. அதே வேளையில் ஒலிபோப்பும் தன்னுடைய உபாதையிலிருந்து இந்திய அணிக்கு எதிராக விளையாடுவதற்கு தயாராக மாட்டார் என்று கருதப்பட நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாரா ஜேம்ஸ் பிரேசி என்ற கேள்வி எடுக்கின்றது. இங்கிலாந்தின் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பிரகாசித்த பல வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. லயன் பேட்டர்சன் வாய்ட், அதுபோல ஈதன் பேம்பர், டாம் ஆஸ்பின்வால், ரெஹான் அகமது என்று சொல்லி பல வீரர்களுக்கான இந்த வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. பார்க்கலாம், இவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏற்கனவே தங்களுடைய சகாக்கள் செய்தது போல இவர்கள் செய்து காட்டுவார்களா என்ற கேள்வி எடுக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சுவாரஸ்யமான போட்டி இடம்பெற்றிருந்தது. யார் யார் பார்த்தீர்களோ தெரியாது. அதிகாலை வேளையில் நிறைவு பெற்ற போட்டி சூரியராக நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்ட போது எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியிருந்தது. மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடிய போட்டியில் இந்த 2020 தொடரில் முதல் 3 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் மிக இலகுவாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தது. ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா கொஞ்சம் நெருங்கி போராடி இருந்தது. 4வது போட்டி இது. ஆஸ்திரேலியா பதிலடி கொடுத்திருக்கின்றது. அதுவும் அவர்களுடைய சகோதரி வீரராக இப்பொழுது புதிய நட்சத்திரமாக உருவாகி வருகின்ற, அண்மை காலமாக விமர்சனங்களுக்குள்ளாகி இருந்தாலும் அந்த விமர்சனங்களில் இருந்தெல்லாம் மீண்டும் ஆஸ்திரேலியாவின் புதிய சகோதரி நட்சத்திரம் தான் தான் என்பதை காட்டியிருக்கின்றார் மிச்சல் மாஷ். மிகச்சிறப்பாக இந்த தொடர் முழுவதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த 2 வீரர்களாக நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் மிச்சல் மாஷ், இன்னும் ஒருவர் மேற்கிந்திய தீவுகளின் சுழல் பந்து வீச்சாளர்னா ஹெய்டன் வாஷ். இந்த 2 பேருமே இந்த போட்டியில் பிரகாசித்திருந்தார்கள் என்பது முக்கியமானது. ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பாடி 189 ஓட்டங்கள் 6 விக்கெட்டுகளில் இருந்து பிஞ்சும் மாஷும் கலக்கி இருந்தார்கள். பிஞ்சும் இந்த தொடரில் கலக்கி வருகின்றார். பிஞ்ச் 37 பந்துகளில் 53 ஓட்டங்கள் எடுக்க மிச்சல் மாஷ் மிக வேகமாக அரைச்சதத்தை பூர்த்தி செய்து கொண்டார். 25 பந்துகளில் அதற்கு பிறகு 44 பந்துகளில் 75 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 6 பெரிய சிக்ஸர்கள், 4 ஓட்டங்கள் பிஞ்ச், 3-6 ஓட்டங்கள், 5-4 ஓட்டங்கள். இந்த 2 பேரும் பெற்றுக்கொண்ட வேகமான ஓட்ட எண்ணிக்கையை இன்னும் பலப்படுத்திக் கொண்டார் டான் கிறிஸ்டியன். 14 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 22 ஓட்டங்கள். எனவே ஆஸ்திரேலியா 189 ஓட்டங்களை எடுத்தது. இத்தனை அதிரடியிலும் கூட ஹெய்டன் வாஷ் மிகச் சிறப்பாக பந்து வீசி 4 ஓவர்களில் வெறும் 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் கிரோன் பொராடு ஓய்வு கொடுத்திருந்தது. அதுபோல டொயின் பிராவோவும் ஓய்வு கொடுத்திருந்தது. புதிய வீரர்கள் அகில ஹுசைனை கூட உள்வாங்கி இருந்தது. மேற்கிந்திய தீவுகளின் துடுப்பாட்டம் ஆரம்பித்தது அமோகமாக. ஈவன் லூயிஸும் லெண்டல் சிமோன்ஸும் நல்லதொரு அதிரடி ஆரம்பத்தை கொடுத்தார்கள். வெறும் 5 ஓவர்களில் 62 ஓட்டங்களை தாண்டி இருந்தார்கள். இதோ இந்த வெற்றி இலக்கு தாண்டப்படும் கிறிஸ் கெயிலும் கடந்த போட்டியில் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறார். பார்த்தால் ஈவன் லூயிஸ் ஜம்பாவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். கெயில் ஒரே ஒரு ஓட்டத்தோடு மாஷின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதுக்கு பிறகு லெண்டல் சிமோன்ஸ் நின்று அதிரடியாக அடித்து ஆடினான் கூட. 48 பந்துகளில் அவர் ஆட்டமிழக்க போது 72 ஓட்டங்கள், 2 சிக்ஸர்கள், 14 ஓட்டங்கள். நிக்கலஸ் பூரான், அன்றே ராசல், ஃபேபியன் அலன் ஆகியோர் வேகமாக அடித்து அடமடைந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஃபேபியன் அலன் கடைசி ஓவரின் கடைசிக்கு முந்தைய ஓவரின் கடைசி பந்தில் கருதப்படுபவர் அவர் சதமடித்தும் அவரது அணி தோற்று போடுவது என்ற விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க காத்துக் கொண்டிருப்பார். அதை விடவே சுழல் பந்து வீச்சாளராக ஷதாப் கான், உஸ்மான் காதிர் 2 பேரையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இருக்கின்றது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்களது வழமையான அணி திரும்புகின்றது. உலகத்தின் தலை சிறந்த 2020 துடுப்பாட்டு வீரர் டேவிட் மாலன் இருக்க போகின்றார். அதுபோல ஆயின் மோகன் அணி தலைவராக மீண்டும் அணிக்குள் திரும்புகின்றார். ஜாஸ் பாட்லர், ஜானி பேஸ்டோ, ஜேசன் ராய், லயம் லிவிங்ஸ்டன் இவர்களோடு மொயின் அலியா, லூயிஸ் கிரெகரியா என்ற ஒரு சின்ன போட்டி ஒன்று இருக்க போகிறது. டேவிட் வில்லி, ஜோர்டன், அடில் ரஷீத், சாக்கிப் மஹமூத், டாம் கரன் எல்லோரும் போட்டி போட போகிறார்கள் தங்கள் இடங்களுக்கு. மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக அமைய போகின்ற இந்த போட்டியானது 14 தேதி நாளைய தினம் இந்த போட்டி இடம்பெறவிருக்கின்றது. எங்கள் நேரப்படி 11 மணிக்கு பகலிரவு போட்டியாக அமைய போகிறது.
என்பது இங்கே முக்கியமானது. இன்னும் ஒரு தொடரும் ஆரம்பிக்க போகிறது. ஜிம்பாப்வே பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடராக ஆரம்பிக்க போகிற இந்த தொடரை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக ஜிம்பாப்வே அணியில் மீண்டும் தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அதுபோல உபாதைக்கு பிறகு இப்பொழுது 4 மாதங்கள் அவர் தங்கி இருந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட மிக முக்கியமாக எலும்பு சத்திர சிகிச்சை ஒன்று இடம்பெற்றது. சிகந்தர் ராசா எலும்பு மச்சை சத்திர சிகிச்சை மீண்டும் அணிக்குள்ளே திரும்புகிறார். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது அணிக்குள்ளே தந்தாய் சதாராவும் வரப்போகிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஷான் வில்லியம்ஸ் கிரைகேர்வின் ஆகியோர் ஜிம்பாப்வே அணியில் இன்னும் திரும்பாத அவர்களுக்கான பாதிப்பாக இருக்கும். இந்த ஒரு நாள் குழாமை பொறுத்தவரையில் பிரெண்டன் டெய்லர் தான் தொடர்ந்து தலைமை தாங்க போனார். அதே வேளையிலே பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலாக அமைய போகிறது. அவர்களது வழமையான வீரர்கள் மஷ்ரஃபே முர்தசா இப்பொழுது அணிக்குள்ளே இருப்பாரா என சொல்லி கேள்வி எழுகின்ற அதே வேளையில் மஹமுதுல்லா இப்பொழுது அணிக்குள்ளே தலைவராக இம்முறை மிக முக்கியமான இடத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றார். ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தலைவராக இருக்கின்ற மஹமுதுல்லாவை பொறுத்தவரையில் தமீம் இக்பாலுக்கு ஒரு தனியான துணையாக அவர் இருப்பார். அதே வேளையில் ஷாகிப் அல் ஹசன், லிட்டன் தாஸ், மொசத்தேக் ஹுசைன் ஆகியோர் மிக முக்கியமான அங்கத்துவம் வகிக்க போகின்ற வீரர்களாக இருப்பார்கள். முஸ்தபிசுர் ரஹ்மான் உபாதையும் முஷ்ஃபிகுர் ரஹீம் தான் அவர்களுக்கான பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இங்கே இருக்க போகின்றார்கள். இன்னொரு பக்கம் அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி யார் எதிர்பார்த்தார்கள்? இந்த போட்டி ஒரு திருப்பு முனை போட்டியாக அமையும் என்று. முதலாவது போட்டியில் அயர்லாந்து அணி மழை காரணமாக குழம்பிய போட்டியிலும் சிறப்பாக பிரகாசித்து 2 அரைச்சதங்களை உருவாக்கி இருந்தது. 2வது போட்டியில் அயர்லாந்து நேற்று முன்தினம் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு. எனவே இப்பொழுது 3வது போட்டியில் சரித்திரம் படைக்க காத்திருக்கின்றார்கள். ஒரு டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணியை தொடரொன்றில் வீழ்த்தக்கூடிய முதல் வாய்ப்பு அயர்லாந்துக்கு இப்பொழுது கிட்டியிருக்கின்றது. ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கான மகிழ்ச்சியான செய்தி, குவிண்டன் டிகாக் இப்பொழுது அணிக்குள்ளே திரும்புகின்றார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இன்னொரு சர்ச்சைக்குரிய செய்தி வெளியாக இருக்கின்றது. அவர்களது முன்பு நடந்த அநியாயங்களுக்கான நீதி கோருகின்ற விளையாட்டு ஆணைக்குழு இப்பொழுது நடத்தி வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் கருப்பின வீரர்கள் அதுபோல கலப்பின வீரர்கள் தங்களுக்கு நேர்ந்த விளையாட்டு அநியாயங்களில் அவற்றை நேர்ந்ததாக கருதக்கூடிய அநியாயங்களை சாட்சியத்தோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ரோஜர் டெலிமாக்கஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். வெள்ளையின வீரர்கள் ஒரு குழுவாக பிரிந்து ஆதிக்கம் செலுத்தியதன் காரணமாக கருப்பின வீரர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக தனக்கும் அந்த பாதிப்பு இருந்தது. 2007 உலகக்கடு போட்டியின் அரையிறுதி போட்டியில் தான் அணிகளை சேர்த்துக் கொள்ளப்படாததற்கான முக்கியமான காரணமாக இந்த வெள்ளையின வீரர்களின் குழு பெரும்பான்மை வகித்ததும் அவர்கள் தங்களை போன்ற வீரர்களை ஒதுக்கியதும் இதற்கான காரணம் என்று சொல்லி சாட்சியம் வழங்கியிருக்கின்றனர். இன்னும் என்னென்ன புயல்கள் அங்கே உருவாகுமோ என்று கேள்வி எழுகின்றது. லியோனல் மெஸ்ஸியின் ரசிகர்களுக்கு ஒரு செய்தி. இது பார்சிலோனா ரசிகர்களுக்கான செய்தியும் கூட. பார்சிலோனா தன்னுடைய புதிய பருவகாலத்தை ஆரம்பிக்கும் போது இப்பொழுது ஃப்ரீ ஏஜென்ட்டாக மாறுகின்றது. அதாவது ஒப்பந்தங்கள் முழுவதும் இல்லாமல் தன்னை சுயாதீன வீரராக வெளிப்படுத்தியிருக்கின்ற லியோனல் மெஸ்ஸி தொடர்ந்து பார்சிலோனாவில் தங்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக தகவலோடு வெளியாகி இருக்கின்றது. 5 ஒப்பந்தம் அவர் செய்து கொள்ளப் போகின்றார் 2026 வரை. அதை விடையே தன்னுடைய முன்னைய ஊதியத்தின் பாதி தொகைக்கு தான் இந்த 5 ஒப்பந்தத்தை செய்து கொள்ள லியோனல் மெஸ்ஸி இணங்கி இருப்பதாக இங்கே நம்பப்படுகின்றது. குறிப்பாக ஒரு பருவகாலத்தில் அவருக்கு கிடைத்த மொத்தமான தொகை 123 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்டுகளாக கருதப்படும் நிலையில் இதன் பாதி அளவான தொகைக்கு அவர் தங்கிக் கொள்ளப் போவதாக இணக்கம் தெரிவித்திருப்பது ஆச்சரியத்தை கொடுத்திருந்தாலும் இது எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் அவருக்கு இப்பொழுது 34 இப்படி இருக்கும் நிலையில் அவர் 2 இல்லாவிட்டால் 3 விளையாடுவது உறுதி. 5 ஆரோக்கியமாக விளையாடுவாரா என்று கேள்வி எழுகின்றது. எனவே பார்சிலோனா அவருக்கான மிக முக்கியமான பிடிமானத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த ஒப்பந்தத்தை வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிலையில் மெஸ்ஸி குறைவான ஊதியத்துக்கு தான் தொடர்ந்து தங்கப் போவதாக இணக்கம் தெரிவித்திருப்பது பார்சிலோனா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், லியோனல் மெஸ்ஸி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உத்தியோகபூர்வமாக இன்னும் இது அறிவிக்கப்படவில்லை. பார்சிலோனாவின் புதிய வீரர்களின் ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் இது விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். அப்பொழுது இன்னும் ரசிகர்கள் சேர்ந்து கொண்டாடலாம். அண்மையில் தான் கோப்பா அமெரிக்கா வெற்றியை இப்பொழுது லியோனல் மெஸ்ஸி கொண்டாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய நாட்டிலே. எனவே அவருக்கான கோலாகலமான வரவேற்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த செய்தியும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். பார்சிலோனா தன்னுடைய புதிய பருவகாலத்துக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல், பயர்ன் மூனிக் போன்ற ஐரோப்பிய அணிகளும் தங்களுடைய வீரர்களின் ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வீரர்களின் பதிவுகள் ஆகியவை பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை ஒலிம்பிக் போட்டி பற்றிய ஒரு தகவல். இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளிலிருந்து ராஜர் ஃபெடரர் விலகி இருக்கின்றார். உபாதை அதுபோல COVID-19 அச்சம் இந்த 2 விஷயங்கள் காரணமாக தான் விலகிக் கொள்வதாக அவர் அறிவித்திருக்கின்றார். பிரித்தானிய நாட்டின் முதல் தர வீராங்கனையான காண்டாவும் தானும் விலகிக் கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார். இன்னும் யார் யார் இல்லாவிட்டால் உலகத்தின் முக்கியமான விளையாட்டு வீரர்களில் ஏனைய விளையாட்டுகளைச் சேர்ந்த வீரர்களில் யார் யார் விலகுவதாக அறிவிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆசிய கரப்பந்தாட்ட போட்டிகளின் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுக்கின்றது. உஸ்பெகிஸ்தான் அணியை 3-0 என்று நேற்றைய தினம் வீழ்த்தியது மூலமாக இலங்கை இந்த தகுதி பெற்றலை பெற்றுக்கின்றது. குறிப்பாக கரப்பந்தாட்டம் இலங்கை தேசிய விளையாட்டுகளில் ஒன்று. இதன் அடிப்படையில் இலங்கை தெரிவு செய்யப்படுவது ஆச்சரியமான விடயம் ஒன்றும் கிடையாது. கரப்பந்தாட்டத்தில் இலங்கை எப்பொழுதும் ஆசியாவில் ஒரு பலம் வாய்ந்த நாடாகவே இருந்து வருகிறது. எனவே இந்த தெரிவும் நிச்சயமாக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பார்க்கலாம், இப்படியே ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் இலங்கை கவனம் செலுத்தி முன்னேறி வந்தால் நாங்களும் மகிழ்ச்சி அடையலாம்.